बस आता हूँ मैथमेटिक्स इन वाले में बोला वाले में नेंडर वीक में बोलो और खुद वीडियो खुद टॉपिक अरे ये नंदा ट्रिग्नोमेट्री इन्हें वाले वीडियो और स्पेशल विषय में वो इसी ट्रिक ये नंदे अलग बात करते कि इन द वीडियो स्किप पर ना मार पा रहे हैं वहाँ वीडियो को लगाओ ट्रिग्नोमेट्री என்று சொல்ல போல அதுல மூணு ட்ரை ட்ரைனா மூணு மூணு கோணங்களை கொண்டு ஒரு தள உருவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ரைட் அப்படி என்ன மூணு கோணங்களை கொண்டு ஒரு தள உருவம் அது முக்கியம் பட் நான் ட்ரிக்னோமெட்ரியில என்ன பார்க்கறேன்டா செம்பக்கத்தை கொண்ட ஒரு செங்கோணத்தை கொண்ட ஒரு உருவம் அப்படி செங்கோண முக்கோணிகளை பத்தி தான் ட்ரிக்னோமெட்ரியில பார்க்க போறோம் ரைட் செங்கோண முக்கோணில ஒரு கோணம் उन्द्रेशोड़ा sin theta sin theta sin theta anda enna anda idu edirpakkam edirpakkathukkum sempakkathukkum ulla ratio adanalai adha sin theta edirpakkathukkum sempakkathukkum ulla ratio okay idu than sin theta adutha or ratio solluvanga cos theta எதிர்பக்கத்துக்கும் அயற்பக்கத்துக்கும் உள்ள ரேஷியோ என்னது எதிர்பக்கத்துக்கும் அயற்பக்கத்துக்கும் அப்படினா sin θ cos θ-ஆல பிரிச்சு போடுறது பிரிச்சா என்ன வரும் இந்த sin பக்கம் இந்த பக்கம் எதிர்பக்கம் கீழ் அயற்பக்கம் ரைட் இந்த மூணு மட்டும் இல்ல அவங்க இந்த மூணு ரேஷியோ சொல்றாங்க அது என்னன்னா இது எல்லாமே இன்வர்ஸ் இன்வர்ஸ் அப்படி என்னது தலகீழ இதிர இன்வர்ஸ் ஆவும் சொல்றாங்க cosec θ இன்வர்ஸ் என்ன sin பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் என்னது sin பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் ஓகே அதே மாதிரி cos θ க்கும் ஒரு இன்வர்ஸ் சொல்றாங்க அது என்னன்னா sec θ sec θ அதனால sin பக்கத்தின் கீழ் அயற்பக்கம் அதே மாதிரி tan θ-க்கும் ஒரு இன்வர்ஸ் சொல்றாங்க அது என்னது cot θ அது என்னது அயற்பக்கத்தின் கீழ் எதிர்பக்கம் இப்படி ஆறு ரேஷியோ சேக்கு என்னது ஆறு ரேஷியோ இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன நல்ல என்னது sin θ இன்வர்ஸ் என்ன ஆகும் cos θ இன்வர்ஸ் என்ன ஆகும் சிம்பிள் பாப் என்ன இங்க பாருங்க s ல தொடங்குறதுக்கு c வரும் c ல தொடங்குறதுக்கு s வரும் இவ்வளவுதான் இத வெச்சா ஈஸி அதே மாதிரி இங்க t ல தொடங்குது இங்க e ல முடியும் ஓகே இவ்வளவுதான் ரைட் இது வந்து இந்த ரேஷியோ சம பாடமானது ஒவ்வொருத்தர ஒவ்வொரு வெச்சி என்னடா அவற்ற ஒவ்வொரு வெச்சி ஒவ்வொருக்கும் விருப்பமான மாதிரி ஒரு விஷயத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கோங்க என்னது
இது ரூட் 3 பை 2 அது ரூட் 3 பை 2 2 என்ன 2 சோ அங்கோட்டு இங்கோட்டு கட்டினா இது 1 னு சொல்லி வரும் ரைட் இது அப்படியே ரிவர்ஸ்ல போட்டா என்ன வரும் cos 1 ரூட் 3 பை 2 1 ஓவர் ரூட் 2 ஹாஃப் 0 இது ஒன்னொண்டால பிரிச்சா டான் வரும் 0 1 ஆல பிரிச்சா 0 வரும் இது இதால பிரிச்சா 1 ஓவர் ரூட் 3 இது இதால பிரிச்சா 1 இது இதால பிரிச்சா ரூட் 3 1 ஓவர் 0 ஆல பிரிச்சா அன்டிஃபைன்ட் இன்ன டிஃபைன் பண்ண இல்ல இத பத்தி நாம இன்னொரு வீடியோல பாப்போம் ஓகே செகண்ட் என்னது சைன் இன்வர்ஸ் 0 ோட இன்வர்ஸ் என்னது அன்டிஃபைன்ட் இது 2 ரூட் 2 3 1 இன்வர்ஸ் பண்ணல சரி இத பாப்போம் cos the inverse இது ரிவர்ஸ்ல போட்டாலும் சரிதான் நான் பாவும் 1 2 2 அதோட undefined இத இன்வர்ஸ்ல போட்டா என்னவன்னு பாப்போம் இது இன்வர்ஸ்ல போட்டா undefined இது இன்வர்ஸ்ல போட்டா ரூட் 3 பை 1 சோ 1 இன்வர்ஸ் போட்டா 1 ஓவர் ரூட் 3 0 இதான் இந்த டேபிள் சிம்பிளா இத பார்த்து கொள்ளு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ விளங்கிக்கும் விளங்கி இருந்தா லைக் பண்ணுங்க அதோட உங்களுக்கு என்ன படிக்கணும் பண்றது கீழ கமெண்ட் பண்ணுங்க அதோட என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ இந்த இந்த வீடியோ இந்த டாபிக் கிளியர் இல்லாம டவுட் இருந்தா விளங்காம இருந்தா அதை நீங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அதோட எங்கட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய நிறைய ஷோஸ் இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய டாபிக்ஸ் நிறைய கண்டென்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு இன்ஷால்லா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட எங்களை டெலிகிராம்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணாதவர்கள் ஃபாலோ பண்ணி ஃபேஸ்புக் லைக் பண்ணாதவர்கள் லைக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட வீடியோ முடிச்சு கொள்கிறேன் தேங்க்யூ